ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான வீடியோ தான். இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, எல்லாருமே நம்மளோட இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைபர்ஸும் இனியமே வீடியோ பண்ணுற ஒவ்வொரு கிரியேட்டர்ஸுமே நல்லா இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோ பண்ணணும். வாங்க கைஸ் வீடியோ கூட போகலாம். இந்த கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் லைஃப். இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறீங்கன்றதாக இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், 5 வருஷத்தில் இதை செஞ்சு முடிக்கணும், இல்லை நான் 4 வருஷத்தில் இந்த மாதிரி இருக்கணும், இல்லை இந்த லெவல் முடிஞ்சக்கப்புறம் இந்த இயருக்குள்ளே நான் இதை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு கனவு இருக்கும், ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், இல்லை அவங்கவுங்களுக்கான ஒரு ஆம்பிஷன் கூட இருக்கும். நான் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெருசாக ஒரு சாதிக்கணும், இல்லை ஒரு ஆக்டர் ஆகணும், இல்லை ஒரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெருசாக இது பண்ணணும், இல்லை நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், பொலிட்டிஷியன்ஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குங்க, உங்களுக்குள்ளே ஒரு ஆம்பிஷன் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா 100% வந்து அதை வந்து உங்கள் ஆம்பிஷனை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான லைஃப் என்னன்றது உங்களுக்காக ஜட்ஜ் ஆகும். நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்காமல் இன்னொருத்தவனோட ஆம்பிஷனுக்காக நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடிட்டே மட்டும்தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றதை உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு, நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு, உங்கள் லைஃப்பில் 30 வயசில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 40 வயசில் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? பட் ஆனால் யாருக்கும் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஆனால் எல்லாருக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், நான் இது பண்ணணும், இந்த வருஷத்தில் இது பண்ணணும், இதுக்கப்புறம் நான் அது பண்ணணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். ஸோ அந்த கனவை நோக்கி ஃபஸ்ட்டு ஓடுங்க, அடுத்தவனுக்காக உழைக்காமல் உங்களுக்காக உழைங்கன்னு நான் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்னா ஒரு 5 வருஷத்தில் நடக்க வேண்டியதை நீங்கள் ஒரு வருஷத்தில் நடத்தி காமிங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 5 வருஷத்தில் உங்களுக்கு நிறையா என்னென்னமோ நடக்கலாம், இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம், பாசிட்டிவாக நடக்கலாம், இல்லை நெகட்டிவாக நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் வந்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 1 இயருக்குள்ளேயோ நீங்கள் அதை வந்து உங்களுக்குள்ளேயே அதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி ஓட நினச்சிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்காக வரும். எல்லாமே ஒரு மூடி வச்சுருக்கோம், உங்களோட சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்ஸ், எல்லாமே உங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமையும் வந்து எல்லாமே லாக் பண்ணி வச்சுருங்க. ஒரு வருஷத்துக்கு மூடி வச்சுட்டு உங்களுக்காக என்ன நீங்கள் பண்ணணுமோ, டே அண்ட் நைட்டு, தூக்கம் இல்லையா 1 வருஷம், தூக்கம் இல்லையா பரவாயில்ல, ஆனால் மீதி இருக்கிற உங்களுக்கு 40 வருஷம் தூக்கம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சி உங்களுக்குள்ளே நீங்களே உங்களுக்கான லட்சியம் வேணும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் ட்ரை பண்ணணும், யாரும் வந்து கொடுக்க மாட்டான். உங்களுக்கான லைஃப் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சுகமாக இருக்கலாம், அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஏசி ரூமில் இருக்கலாம், அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உழைக்காமல் இங்கே யாருமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு மேடையும் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான உழைப்பும் உங்களுக்கான வேர்வை நீங்கள் சிந்தினா மட்டும்தான் உங்களுக்கான லைஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த 5 வருஷத்தில் பண்ண போகிறத 1 வருஷத்தில் பண்ணுறேன்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சு அதுக்கான ட்ராவல் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். முயற்சி எடுக்கிறோமா இல்லையான்றது தான் பார்க்கணும் தவிர, ஜெயிச்சோமா இல்லையான்னு பார்க்கவே கூடாது. அதாவது ஒரு நேச்சுரல் நல்லா விளையாண்டோமா இல்லையான்னு தான் பார்க்கணும் தவிர, நீங்கள் ஜெயிக்கணும்னு உங்கள்கிட்ட மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா 100% ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் நல்லா விளையாடணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே நீங்கள் முயற்சி செய்யுங்க. எதுவுமே இங்கே வந்து நிரந்தரம் கிடையாது, எல்லாமே டெம்பரரி தான். ஸோ அதனால் 100% ட்ரை பண்ணுறனால எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குள்ள ஒரு வருஷத்துக்கு எல்லாமே நடக்க வேண்டியது எல்லாமே மூடி வைங்க. எல்லாம் உங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா டைமும், எல்லா வேஸ்ட்டான டைமும், இல்லை நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு வேஸ்டில் உங்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான டைமை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கான மேடை வேணும்னா நீங்கள் தான் உருவாக்கணும், யாரும் போட்டு கொடுக்க மாட்டான். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக நினச்சிட்ருக்கீங்க எல்லாத்தையுமே ஒரு வருஷம் எல்லாத்தையுமே ஒரு லாக் பண்ணுவீங்க. லாக் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃபோக்கஸ் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன, அதை வச்சு மட்டுமே கோல் போடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கோல் போகுதா இல்லையான்றது தான் மேட்ரு. ஸோ அதனால் நம்ம இதுக்கு நமக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, என்னால் பண்ண முடியல, நான் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு கனவும் இருக்காது, லட்சியமும் இருக்காது, அந்த லட்சியம் அடையவும் மாட்டான். ஸோ அதனால் அந்த மாதிரி பர்சனை நான் பேச விரும்பலை. உங்களுக்குள்ளே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும், ஒவ்வொருத்தவனுக்குமே ஒவ்வொரு பிளட்டு வந்து ரொம்பவுமே திக்னஸாக இருக்கும் அந்த பிளட்டு.
ஓகே நான் இன்னும் அடையலை, என்னோட லட்சியத்தை நான் இன்னும் அடையலை அப்படின்னு அவனுக்குள்ளே அவனுக்கு வந்து எவ்ரிடே வந்து அவனுக்கு நியூ டே, எப்போவுமே அவனுக்கு ஒரு பெரிய பெரிய ஆளானாலும் சரி அவனோட முதல் நாள் வச்சு ஓடிட்டுருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் 100% நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா யாருமே உங்களுக்கு கண்டுக்க கூட மாட்டான். ஏன்னா நிறையா பேர் வந்து இவெல்லாம் டெவலப் ஆயிடுவானா, இவெல்லாம் பெரிய ஆள் ஆயிடுவானா, இவையெல்லாம் அப்படி வீடியோ பேசுகிறனால பெரிய ஆள் ஆயிடுவானா, நிறையா பேர் நான் வீடியோ பேசுகிறது நிறைய பேர் கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் நினச்சிட்டே இருந்தேன்னா நான் இன்ன வரைக்கும் இவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன்னா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாகவும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒருத்தன் உங்களை நெகட்டிவாக பேசுகிறான், உங்களோட எல்லாமே ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஒருத்தன் உங்களை நெகட்டிவாக பேசி அந்த நாள் உங்களை உடையுது அப்படின்னா அந்த உடையிறதுக்கான ரீசன் நீங்களாக தான் இருப்பீங்க. அவன் பேசுகிறேன் பேசிகிட்டு தான் இருப்பான், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு வருஷம் 6 மாதமோ எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. கேர்ள் ஃப்ரெண்டு, உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு, மேலே வெளியே போகிறது, மேலே அங்கிட்டு வேறு ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது, எல்லா என்டர்டெயின்மெண்ட்ஸு, எல்லா சோஷியல் மீடியா, முக்கியமாக உங்கள் மொபைல் ஃபோன்ஸ், எல்லா தேவையில்லாத ஆப்ஸு, தேவையில்லாத சைட்டு, தேவையில்லாத டீனேஜ் சைட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் உங்கள் ஃபோக்கஸில் மட்டுமே 100% கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் 40 வருஷம் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம், இல்லை 30 வருஷம் பண்ணலாம், இல்லை லைஃப் லாங் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் எல்லா நாளுமே உழைச்சா மட்டும்தான் நீங்கள் எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அந்த நீங்கள் 5 வருஷம் நீங்கள் போடுற பிளான் வந்து 1 வருஷத்தில் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் அந்த 1 வருஷத்தில் பண்ணி 1 வருஷம் போடும்போது அப்போ தான் நீங்கள் வேகமாக பண்ண முடிப்பீங்க, 2 வருஷமோ 5 வருஷத்துலையோ. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது 100% சொல்கிறேன் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இறங்கி செஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் கிடைக்கிற தவிர யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு லைஃப் பற்றி தான் இருக்கும். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா 100% இந்த செகண்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு தப்புமே இல்லை. எவ்வளோ வயசாக சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ குண்டாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், எவ்வளோ தப்பாக பேசினாலும், நெகட்டிவாக பேசினாலும் எதுவுமே உங்களுக்கு கவலை இல்லை. உங்களோட ஃபோக்கஸு, உங்களோட கவனம் மட்டும் வச்சு 100% ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பரான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கேயோ இருந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்குள்ளே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை. ஸோ அதனால் ஒன்றுமே இல்லை, லெட்ஸ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவன் என்ன சொன்னாலும் இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், என் வீடியோ பார்த்தீங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேங்க. சேர்ந்துருக்கேன்.